அறியும் ஆன்மீக பலம் வேண்டுமா? அப்படி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வேகமாக முன்னேறணும்னு சில பேர் நினைப்பாங்க. அதற்கானது ஒருமுக உத்ராட்சம் அணிந்து ஸ்ரீ ஈஸ்வர ஜப சகித தியான யோக பீட பயிற்சிகளை பயிலவும். சரியான சன்னியாசிகளை வைத்து சன்னியாசி தீட்சை வழங்க ஏற்பாடு செய்வோம். சன்னியாசி தீட்சை சிவராத்திரி அன்று வழங்கப்படுகிறது. ஆன்மீகத்தின் உயர்வான நிலைமை சன்னியாசி, மறந்து விடாதீர்கள். ஆன்மீகத்தின் உயர்வான நிலை என்பது சன்னியாசிதான். அந்த சன்னியாசிக்கான முயற்சிகள் ஆர்வமாக ஈடுபடுபவர்களுக்காக தான் இந்த பரிகாரத்தை சொல்லி வருகிறோம். சன்னியாசி தீட்சை சிவராத்திரி என்று வழங்கப்படுகிறது. சன்னியாசி ஆவதற்கு முக்கியமான மூன்று பேருடைய அனுமதி தேவை. யார்? தாய், தந்தை அல்லது மனைவியின் சம்மதம் அவசியம் தேவை. மனைவியின் சம்மதம் இல்லாமலோ தாய் தந்தையினுடைய அவசியம் தாய் தந்தையினுடைய அனுமதி இல்லாமலோ ஒருவன் சன்னியாசி ஆனால் அவனுடைய ஆன்மீகத்தில் அவன் முன்னேறவும் முடியாது. மீண்டும் ஏராளமான தோஷங்களை சேர்த்து கொண்டு பல பிறவிகளுக்கு அடிகோலப்படும். ஆனால் நிறைய சாதுக்கள் சன்னியாசிகள் நாங்கள் சன்னியாசி ஆகிவிட்டோம் என்று பெருமையாக கூறிக்கொண்டு சொல்வார் பிரிவார்கள். மனைவியை அனாதரவாக விட்டுவிட்டு தாய் தந்தையை கவனிக்காமல் விட்டுவிட்டும் சன்னியாசி ஆகிவிட்டேன் என்று சொல்லி கொண்டு திரிவார்கள். அவர்கள் பாவத்தை சேர்த்து கொண்டு உள்ளார்கள் என்று பொருள். இன்னும் சில ஆசிரமங்கள் அவருடைய தேவைகளுக்காக இளைஞர்களை சன்னியாசி ஆக்கி விடுவார்கள். தாய் தந்தையர்கள் விட்டுவிட்டு நாம் என்னுடன் வந்து இருந்துக்கொள் என்று. அதுவும் தவறுதான். அதற்கான பாவங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள். கர்ம வினையை நிறைய சேர்த்து கொள்கிறார்கள். நான் இமயமலையில் சென்று 6 மாதம் தங்கியிருந்து சன்னியாசி பயிற்சி எடுத்துக்கொண்டு சன்னியாசி தீட்சை வாங்க வேண்டும் என்று சொல்லும்போது என்னுடைய குருநாதர் கேட்டார், உங்கள் தாய் தந்தையர் உள்ளார்களா? இல்லை. மனைவி இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். அவருடைய அனுமதி வாங்கி வா போ என்று சொல்லிவிட்டார். அவர்கள் அனுமதி தராவிட்டால் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருமே நல்லறம், அவளோடு குடும்பம் நடத்து. அதன் பின்னால் உன்னுடைய கர்மப்படி சன்னியாசி ஆக வேண்டும் என்று இருந்தால் வா, இல்லாவிட்டால் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்து. அதுவே சிறந்த தர்மம், அதுவே சிறந்த ஆன்மீக பலம் என்று கூறிவிட்டார் அன்று வந்தவர். இன்னமும் நான் சன்னியாசி வாழ்க்கைக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே சன்னியாசி ஆவதற்கு தாய், தந்தை அல்லது மனைவியினுடைய அனுமதி அவசியம் தேவை. அது இல்லாமல் சன்னியாசி தீட்சை எடுத்தார்கள், அதுக்கு பலமே இல்லை. அல்லது கணவன் மனைவி சன்னியாசி ஆகாமலேயே கணவன் மனைவி ஆன்மீகத்தில் அளப்பரிய ஆற்றலை பெற முடியுமா? முடியும். எங்களுடைய ஈஸ்வர ஜப சகித தியான யோக பீடத்தினுடைய பயிற்சிகளை பயிற்சி செய்யுங்கள். அக்னி கோத்திரம் வேள்வி செய்யுங்கள். பஞ்சாயதன பூஜை எல்லோரும் செய்ய பயிற்சியை நாங்கள் அளிக்கிறோம். இவற்றை செய்தாலே ஆன்மீகத்தில் நீங்கள் அளப்பரிய முன்னேற்றம் அடையலாம். இது உறுதி. ஹரியோம்.